அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம் தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடல்ல இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்தருவார் முருகன் அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் மிக பழமையான கோவில் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அப்படின்னே சொல்லலாம் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக சொல்லப்படுது புராண காலங்கள்ல இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தென்போதிகை என்றும் அழைக்கப்பட்டது இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாரு இந்த கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசவாதி கலையை பயன்படுத்தி நவபாசனத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலையை போகர் உருவாக்கியதுதான் புராணங்களின் படி சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கொண்டதால் கொண்டு இந்த மலையில வந்து தங்கிவிட்டிருக்காரு பழனி முருகன் தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்கப் போவதாக உறுதியாக கூறிவிட்டிருக்காரு பிற்காலத்தில் இந்த தளத்திற்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி அவ்வையாருக்கு காட்சி தந்தபோது நீ ஏன் ஞான வடிவானவன் என பொருள் கொண்டு பழனி என்று அவை போற்றிருக்காங்க இதுவே காலப்போக்குல இந்த தளத்திற்கு பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர்களில் போகர் சித்தரும் ஒருவர் அஷ்டமா சித்திகளை கைவரப்பெற்றவர் இந்த பரணிமலைக்கு போகர் தவம் இருந்து வந்தபோது அன்னை பார்வதீஷ் முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவ சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காரு போகர் இந்த நவ பாசன சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் ஒன்பது ஆண்டுகள் அப்படின்னே சொல்லலாம் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவ சிலை செய்ய பயன்படுத்தப்பட்டிருக்காங்க எண்பத்தி ஒரு சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி இந்த நவ பாசன சிலையை செய்யும் பணியில ஈடுபட்டிருக்காங்க மிக அற்புதமான இந்த நவபாசான சிலையே சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சிருக்காரு போகர் முனிவர் இந்த நவபாசன சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் விபூதி பன்னீர் பஞ்சாமிரதம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது இந்த பழனி மலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கு இங்கிருக்கக்கூடிய முருகன் விக்கிரகத்துல ஒரு கிளியின் உருவம் இருக்கு திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவுல முருகனுடன் இருக்கும் பேரு காரு என்பது ஐதீகமா சொல்லப்படுது பழனி மலைக்கு செல்லும் வழியில இடுமனின் சன்னதி இருக்கு இடும்பனுக்கு அதிகாலையில் முதலில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது விற்றிருக்கக்கூடிய முருக பெருமானுக்கு பூஜைகள் செய்யறதாக சொல்லப்படுது முற்காலத்தில் வாழ்ந்த இடுமன் என்னும் அரக்கன் தனது தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி சிவகிரி என மலைகளை தூக்கி சென்று கொண்டிருந்திருக்கான் அப்போது இந்த பழனி மலையில தான் தூக்கி வந்த மலைகளை வைத்து களைப்பாரும் போது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டிருக்கு முருகனுடனான சண்டையில் தோற்ற இடும்பன் முருகனின் பக்தராயிருக்கான் இரண்டு மலைகளும் தூக்கி வந்த இடுபன கௌரவிக்கும் விதமாக பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கிச் செல்லும் வழிபாடு முறை உண்டாயிருக்கு பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்துக்கொண்டு கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறார்களோ அதே போல வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருக்கும் நிலையாமையே நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதிக்கு திருப்பும் ஞான ஆசிரியராக இந்த தளத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளித்து தண்டாயுத பாணியாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கு அப்படினே சொல்லப்படுது இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் அப்படின்னே சொல்லலாம் அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்கள்ல இருந்து தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காங்க எண்பத்தி ஓரு சித்தர்கள் இந்த நவ போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல சுமந்து பொதியை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றியமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சிருக்காங்க இதற்கு ஒரு புராண கதையே இருக்கு போகர் இகப்புறத்துல இருக்கும் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இதனால மலைநாட்டில் உள்ளவர்களுக்குமே பழனி முருகன் குலதெய்வமாக இருக்காரு கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்த போதிலும் நவ பாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் மலர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை அப்படின்னே சொல்லலாம் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்கு இவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று நாம தீபம் காட்டுதல் வேண்டும் தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நாம தரிசனம் செய்ய முடியாது பொதுவா பழனிமுருகன் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைக்கு மகத்துவமான புராண உண்மை கதைகள் இருக்கு ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் நாம் இறைவனை தரிசனம் செய்து வருகிறோம் அந்த வகையில் பழனி முருகன் கோவிலில் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய மூலவரை வழிபடுவது நல்லதா ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடியவரை வழிபடுவது நல்லதா என்று நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கு அந்த வகையில் பக்தர்களாகிய நாம் இறைவனை தரிசிக்கும் போது சாதாரண கோலத்தில் இருப்பதை விட அலங்காரம் செய்த பின்பு கண்குளிர காண செய்வதில் அதிக பேர் விரும்புவாங்க ஒரு மனிதனால் செய்ய முடிந்த விஷயம் அனைத்திற்கும் இறைவனின் துணை கிடைக்க ராஜ அலங்காரம் தரிசனம் செய்யலாம் திருமணத்திற்கு வரன்பாக்க பார்க்க செல்கிறோம் என்றால் திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்பதாலும் பத்திரிகை கொடுக்கவும் ராஜ் அலங்கார தரிசனம் செய்யலாம் புதுமனை வாங்குவது வீடு விற்பது வீடு வாங்குவது கட்டுவது கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் நம்மால் இயலக்கூடிய விஷயங்களுக்கு இறைவனின் ஆசிர்வாதம் கிடைக்க ராஜ் அலங்கார கோரணத்தை நம்ம தரிசனம் செய்வது நல்லது மனிதனால் முடியாத சில விஷயங்களுக்கு இவ்வுலகில் உண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்களை காப்பாற்றும் எண்ணத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறும் மனம் கொண்டவர்களுக்கு ஆண்டி தரிசனம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆண்டி பெரும்பாலும் முற்றும் திறந்த ஞானிகள் ரிஷிகள் சித்தர்கள் வழிபடுவாங்க மேலும் குடும்ப நலனை கடந்து வருபவர்களுக்கு இந்த கோலத்தை தரிசனம் செய்ய போராடுவாங்க மிக சக்தி வாய்ந்த ஆண்டி கோல தரிசனம் செய்வது மகத்துவமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுது ஆண்டி கோலத்தில் பழனி முருகனை தரிசிப்பதால் முற்றும் துறக்க வேண்டி இருக்கும் என்பதெல்லாம் மெய்யல்ல ஞானக்காரனாக இருக்கக்கூடிய இந்த முருகன் நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவராக சொல்லப்படுறது முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் இருப்பதால் தீராத வழக்குகள் தீரவும் தீராத நோய்கள் விளங்கவும் தீர்ப்புகள் சாதகமாகவும் வழக்குகளில் உங்கள் பக்கம் நாயம் கிடைக்கவும் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு முருகன ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்து வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் நோயாளி வாய்ப்பேச முடியாதவர்கள் உடலில் குறைபாடு உள்ளவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் மன இறுக்கத்தில் இருப்பவர்கள் ஆண்டிக்கோள முருகனை முருகன தரிசித்தால் சாத்விகமாக அவர்களுடைய மனநிலை மாறும் மனம் சாந்தமுற்று சமத்துவம் பெற்று அமைதியடையும் இதனால தங்களுக்குள் ஏற்பட்ட குறைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இதனால தான் ராஜ அலங்காரத்தை காட்டிடும் ஆண்டிக்கோளம் மிகுந்த விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது அனைத்தையும் துறந்தவர்கள் மட்டுமல்ல உண்மையான பக்தனுடன் ஆத்மாத்மான ஆத்ம நாணத்துடன் முருகன மனதார வழிபடுபவர்கள் எவராயினும் அதற்கு உரிய பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய முருக பெருமானை நம்ம வழிபட்டு வருவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய முருகனை நாம் தரிசனம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம் தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்தருவார் முருகன் அப்படி முருக முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தளம் பழனிமலை தண்டாயுதபாணி சிலைகளுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே